அடுத்ததாக மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அக்கா அனிஸ் பாத்திமா அவர்கள். அண்ணன் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் எனது புரட்சிகர வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்டு 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 13 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி அதை சாதித்தது. இதுவரை இந்த மண்ணிலே எல்லா கட்சிகளும் ஏதேனும் ஒரு சித்தாந்தங்களையோ அல்லது ஏதேனும் ஒரு தத்துவத்தையோ பின்பற்றித்தான் எல்லா கட்சிகளும் இருக்கும். இது திராவிட முன்னேற்ற கழகம் என்று எடுத்துக்கொண்டால் அது திருவாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திற்கு பாத்தியமான கட்சி. அந்த குடும்பம் என்ன சொல்கிறதோ அதுதான் அவர்களுடைய சித்தாந்தம், அதுதான் அவர்களுடைய தத்துவம். இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று எடுத்துக்கொண்டால் அது அடிமைகளுடைய கூடாரமாக மாறி போன கட்சி. இதே காங்கிரஸ் என்று எடுத்துக்கொண்டால் பார்ப்பனியத்தினுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடிய கட்சியே காங்கிரஸ் தான். இதே பாஜக என்று எடுத்துக்கொண்டால் நாக்பூர் அகோடிகளுடைய கட்சி பாஜக. இப்படி எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு சாதிக்காக அல்லது ஏதோ ஒரு மதத்திற்காக அல்லது ஏதோ ஒரு கொள்கைக்காக இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி? நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கான கட்சியா, நாம் தமிழர் கட்சி இந்துக்களுக்கான கட்சியா, அல்லது நாம் தமிழர் கட்சி கிறித்தவர்களுக்கான கட்சியா, அல்லது நாம் தமிழர் கட்சி பல்லர்களுக்கான, பறையர்களுக்கான, தேவர்களுக்கான, கள்ளர்களுக்கான, மறவர்களுக்கான, கோணாருக்கான, செட்டியாருக்கான, தேவேந்திரருக்கான, என்னென்ன சாதி எல்லாம் என் சாதி என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த சாதிக்கான கட்சியா, அல்லது பெயரிலேயே நாம் தமிழர் என்று வைத்திருக்கிறதே இது தமிழருக்கு மட்டுமான கட்சியா என்று கேட்டால், நாம் தமிழர் கட்சி தமிழருக்கு மட்டுமான கட்சி அல்ல, நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான கட்சி. இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லணும்னா, ஒரு ஜனநாயகத்தினுடைய உயிர் நாடி என்று மக்களாட்சி தத்துவத்தை தான் சொல்லுவாங்க. அந்த மக்களாட்சி தத்துவத்தை பற்றி ஆபிரகாம் லிங்கன் சொல்லும் பொழுது, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சின்றான். ஆனால் அதே ஆஸ்கார் வைல்டு மாற்றி சொல்கிறார், மக்களின் குண்டாந்தடியை எடுத்து, மக்களின் குண்டாந்தடியை எடுத்து மக்களாலேயே மக்களையே அடிப்பதுதான் மக்களாட்சி என்கிறார். அதுதான், அது எந்த நாட்டிற்கு பொருந்துமோ பொருந்தாதோ எனக்கு தெரியாது, சத்தியமாக இந்தியாவிற்கு பொருந்தும், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பொருந்தும். ஏனென்றால் இங்கு நம் கண் முன்னே பார்க்கிற சாட்சினா, பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சியின் காலத்தில் பல்வேறு திட்டங்கள் நீர் மேலாண்மைக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்டுச்சு. மணிமுத்தாறு திட்டம், கீழ்பவானி திட்டம், நெய்யாறு திட்டம், மேட்டூர் கால்வாய் திட்டம். இதே இந்த விடியல் அரசினுடைய சாதனை என்று பார்த்தோம்னா, இவர்களும் திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க, திட்டங்கள் இல்லாமலாம் இல்லை. கவுன்சிலர் மூலம் கமிஷன் திட்டம், மணற்கொள்ளை மூலம் கமிஷன் திட்டம், ஆற்று மணலை அள்ளி தின்பதில் கமிஷன் திட்டம், மலையை கொள்ளையடிப்பதில் கமிஷன் திட்டம், என எல்லாவற்றிலும் கமிஷன்னா நீங்க ஆணையம் அந்த கமிஷன் எடுத்துக்கூடாது, கரப்ஷன் திட்டம், கமிஷன் திட்டம். அந்த கமிஷனை எல்லாம் யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டானா அதற்கு உருட்டுவதற்கு ஒரு உருட்டும் திட்டம். இன்னும் பல திட்டங்களை இந்த விடியல் அரசு வச்சிருக்குது. அறிவு சிறந்த பெருமக்களே, ஒரு நாட்டில், ஒரு ஜனநாயக நாட்டில் ஆட்சியாளர்கள் சரியில்லை என்றால் மாற்றிவிடலாம், அரசியல்வாதிகள் சரியில்லை என்றால் திருத்தி விடலாம், ஆனால் மக்கள் சரியில்லை என்றால் அந்த நாடு நாசமாக போயிடும். அறிவு சிறந்த பெருமக்களை ஒன்றே ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு இந்த நாட்டில் பெரும்பான்மையாக உழவுகிற நிலைமை என்ன தெரியுமா? ஜெயிக்கிற கட்சிக்கு நான் ஓட்டு போடுவேன், ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவேன். இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு எந்த குதிரை ஜெயிக்குமோ அந்த குதிரைக்குத்தான் நான் பந்தயம் கட்டுவேன், அந்த குதிரை மேலதான் நான் காசை போடுவேன்னு சொல்றது ஒரு சூதாட்ட பழக்கம். அந்த சூதாட்ட பழக்கம் சூதாடிகளுக்கு இருக்கலாம், ஆனால் ஜனநாயக நாட்டில் உள்ள ஒரு குடிமகனுக்கு சூதாடி பழக்கம் இருக்கக்கூடாது. ஒரு ஓட்டு வாங்கினாலும் பரவாயில்லை, அவன் தான் இந்த மண்ணையும் மக்களையும் இந்த மண்ணினுடைய வளத்தையும் உண்மையாக நேசிப்பவன், அவனுக்குத்தான் நான் வாக்கு செலுத்துவேன். இன்றைக்கு நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்களோ அன்றைக்குத்தான் இந்த நாடு உருப்படும். அறிவில் சிறந்த பெருமக்களே, காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கையளித்திருக்கிறது. இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, காங்கிரசிற்கு, பாஜகவிற்கு எல்லா கட்சிகளுக்கும் மாறி மாறி வாக்கு செலுத்தி விட்டீர்கள். இனிமே புதிதாக வாக்கு செலுத்துவதற்கென்ற எந்த கட்சியும் இல்லை. ஆனால் காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. எல்லா கட்சிகளும் உங்களை கைவிட்ட பிறகு, எல்லா கட்சிகளும் உங்களுடைய மண்ணினுடைய வளங்களை அள்ளி தின்ற பிறகு, எல்லா கட்சிகளும் உங்களுடைய மலையை அள்ளி தின்ற பிறகு,
ஒரே ஒருவர் மட்டும், அரணையூரில் இருந்து வந்த ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இந்த மண்ணினுடைய வளம் கொள்ளை போகிறது, இந்த மலை வளம் கொள்ளை போகிறது, இந்த காடு வளம் கொள்ளை போகிறது, விவசாயி செத்து போகிறான் என்று ஒரே ஒரு மகன் மட்டும்தான் கவலைப்படுகிறார். அது எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அறிவு சிறந்தவர்களே, ஒன்று நன்றாக தெரிஞ்சுக்குங்க, நாம் தமிழர் கட்சி 13 ஆண்டுகளில் என்ன சாதித்தது என்று கேட்டால், இதுவரைக்கும் இந்திய நிலப்பரப்பிலே எவரும் செய்ய துணியாத ஒரு காரியத்தை இந்த நிலப்பரப்பிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செய்து முடித்து சாதித்து காட்டியிருக்கிறது. அது என்னவென்றால், பெண்களுக்கு சரிக்கு சமமாக 50% சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும். அறிவு சிறந்த நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது இந்திய நிலப்பரப்பில் யாரும் செய்யாத அல்ல, செய்ய துணியாத ஒரு காரியம். 1 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், 117 பெண்கள் இல்லையா, நாடாளுமன்றத்திலே 20 பெண்கள் இல்லையா வேட்பாளராக நிப்பாற்றுவதற்கு, நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லாத நாம் தமிழர் கட்சி தான், நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வாங்காத நாம் தமிழர் கட்சியை வழி நடத்துகிற எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் 117 இடங்களை பெண்களுக்கும் 117 இடங்களை ஆண்களுக்கும் சரிக்கு சமமாக வழங்கிய ஒரு அரசியல் கட்சி இந்திய நிலப்பரப்பிலேயே இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி. நாங்கள் மட்டும்தான், நாங்கள் மார்கட்டி சொல்வோம், பெண் உரிமையை போற்றுகிற கட்சி, பெண் உரிமையை பேணுகிற கட்சி, இந்த நாட்டில் உண்மையாக ஜனநாயகத்தை பின்பற்றுகிற கட்சி என்று ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது எங்களுடைய கட்சி, நாம் தமிழர் கட்சி. நாங்கள் மட்டும்தான். இந்த மண்ணில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் ஒரு தவறை செஞ்சிட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மாறி மாறி வாக்கு செலுத்துகிற பழக்கத்தை உங்கள் மனதில் விதைச்சிட்டீங்க. மீளுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு, நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது நீங்கள் பார்த்து பழகி இதுவரை வாக்கு செலுத்திய எல்லா சின்னங்களையும் தவிர்த்து விட்டு கடைசியாக மங்களான நிலைமையிலே விவசாயி சின்னம் ஒன்று இருக்கும். அந்த விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தும் பொழுது நீங்கள் சொல்லிக்கொண்டே வாக்கு செலுத்துங்கள், திராவிட கட்சிகளுக்கு சுடுகாடு, தேசிய கட்சிகளுக்கு திருவோடு, நாம் தமிழர் கட்சிக்கு தான் தமிழ்நாடு என்று சொல்லி வாக்கு செலுத்துங்கள். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ஜெயசீலன் அவர்கள்.